அன்பார்ந்த எஸ்டிசி வேர்ல்டு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஹலோ ஷியாம் நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. அதிமுகவிலே மீண்டும் ஒற்றுமை குரல் ஓங்கி ஒலிக்க துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே ஒலித்த குரல்கள் தான், ஆனால் இந்த முறை சற்று வேறுபாடாக முதல் குரல் தேனியிலிருந்து வந்திருக்கிறது. தேனி ஓபிஎஸ் அவர்களின் சொந்த மாவட்டம், ஓபிஎஸ் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர். ஓபிஎஸ் அவர்களின் பண்ணை வீட்டில்தான் கூட்டம் நடந்திருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களின் மனசாட்சி முன்னாள் எம்பி செய்துகான் தலைமையிலே கூட்டம். அதற்கு பிறகு அவர் செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார். அதிமுகவில் திருமதி சசிகலா, திரு டிடிவி ஆகியோரை இணைக்க வேண்டும். அதிமுகவில் இருந்து விலகி இருக்கிறவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும், அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அந்த தீர்மானத்திலே கூறப்பட்டிருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களிடம் அந்த தீர்மானத்தை கொடுத்ததாகவும், அவர் கட்சியின் தலைமைக்கு அதை கொடுப்பதாகவும் திரு செய்துகான் கூறினார். கட்சியின் தலைவர் என்பவர் திரு ஓ பன்னீர்செல்வம் தான், ஒருங்கிணைப்பாளர். இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வழக்கமாக இது போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது எழும்பும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக, சசிகலா அவர்களுக்கு எதிர்ப்பாக திரு ஜெயக்குமார் அவர்கள் குரல் கொடுப்பார். உடனடியாக அவர் தான் தொலைக்காட்சிகளுக்கு வருவார். இந்த முறை அவர் இல்லை, அவர் சிறையிலே இருக்கிறார். ஆனால் திரு கே பி முனுசாமி அவர்கள் வருவார்களோ என்று நான் நினைத்தேன். காரணம், அவரும் வந்து எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கமானவர். ஆனால் அவரும் வரவில்லை. மாறாக எடப்பாடி அவர்கள் சேலத்திலே வந்து ஒரு அவசர கூட்டம் கூட்டியிருப்பதாக செய்திகள் வந்தன. ஆக எடப்பாடி அவர்கள் தரப்பு நமக்கு தெரியாது. ஓபிஎஸ் அவர்கள் தரப்பு இப்போது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. கட்சி மீண்டும் ஒன்றாக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இதில் நான் பார்க்க வேண்டியது இரண்டு தரப்பு. ஒன்று திருமதி சசிகலா. சசிகலா அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இருந்தே வந்து கழகம் ஒன்றாக வேண்டும், நாம் வென்றாக வேண்டும், இப்படித்தான் அவரது அறிக்கைகள் இருக்கின்றன. அதுபோக அவரது அறிக்கைகளே வந்து அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற முறையில் தான் அவர் அறிக்கைகளை வெளியிட்டு வந்தார். அதுபோக அவர் இப்போது வந்து ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி கிளம்பி இருக்கிறார். எல்லாமே தென் மாவட்டங்கள் தான். அந்த பயணத்தின் போது அவரை வரவேற்க போவதாகவும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தம்பி ஓ ராஜா கூறியிருக்கிறார். அதையும் நாம் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆறுகுட்டி அவர்களும் இந்த ஒற்றுமை முயற்சிக்கு ஆதரவாக கூறியிருக்கிறார். அவர் முன்னாள் எம்எல்ஏ. இருந்தாலும் கூட அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நேரடி குரலாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக அதிமுகவில் இருவேறு கருத்துகள். ஒரு கருத்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கருத்து ஒற்றுமை, இன்னொரு கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து. இதுவரைக்கும் எதுவும் தெரியவில்லை. இப்படியான சூழ்நிலையிலே எது எப்படி இந்த காய் நகர்கிறது, எது எப்படி சாத்தியம், இதை நாம் பார்க்கலாம். அதிமுகவிலே ஆரம்ப காலத்திலே, அதாவது மக்கள் எம்ஜிஆர் காலத்திலே, 1972 அந்த கட்சியோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கட்சியின் வெள்ளி விழா மலரை நான் தான் தயாரித்தேன். இப்படியெல்லாம் பார்க்கும்போது கட்சிக்குள் கலகம் ஏற்படுவது அல்லது கட்சி தலைமையை எதிர்த்து குரல் கொடுப்பது, இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், 75 எம்ஜிஆர் அவர்களையே வந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சிதம்பரம் பொதுக்குழு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுவதாக இருந்தார்கள். எம்ஜிஆர் அவர்களோடு உதவியாளராக பணியாற்றிய திரு மகாலிங்கம் அவர்கள் அனைவருக்குமே மிக நெருங்கியவர். அவரது புத்தகத்திலேயே இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் பல நேரங்களில் பல குழப்பங்கள் ஏற்படுவது இயற்கைதான். ஆனால் தலைவர்கள் அதையெல்லாம் தாண்டி வந்து விடுவார்கள். அனைவருக்குமே தெரிந்த உதாரணம், எம்ஜிஆர் அமைச்சரவையிலே பங்கு வகித்த திரு எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் எம்ஜிஆருக்கு எதிராக தனி கட்சி கண்டு, எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் புகார் பட்டியல் எல்லாம் வந்து கவர்னரிடம் கொடுத்து பெரிய பரபரப்பாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகும் அவரை கட்சிக்குள் சேர்த்து கொண்டார் எம்ஜிஆர். இடையிலே நடந்தது என்ன என்றால், ஒரு தேர்தல். அந்த தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல், 86 நடைபெற்ற நகராட்சி. அப்போது வந்து ரெண்டே கட்டம்தான், நகராட்சி முனிசிபாலிட்டி தேர்தல், பஞ்சாயத்து யூனியன் தேர்தல். இப்போது போல இந்த மூன்று அடுக்கு தேர்தல் முறை கிடையாது. தேர்தலிலே வந்து அதிமுக பஞ்சாயத்து யூனியனில் வெற்றி பெற்றது. நகராட்சியிலே வந்து எதிர்கட்சியாக இருந்து திமுக வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு கட்சிக்குள்ளே வந்து மீண்டும் ஒற்றுமை முயற்சி வந்தது. எஸ்டிஎஸ் கட்சிக்குள் திரும்பி வந்தார். இதெல்லாம் தான் பழைய வரலாறு. எனவே கட்சிக்குள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவது, ஒற்றுமை குரல் எழும்புவது வாடிக்கை தான். 87 எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு 88 ஜானகி அம்மாள் மந்திரி சபை, ஜெயலலிதாவோடு 27 எம்எல்ஏக்கள் சென்றார்கள். தேர்தலில் திமுக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. 89 எங்கள் அலுவலகத்துக்கு இன்றைய திமுக அமைச்சர், அன்றைக்கு வந்து அதிமுக அமைச்சராக இருந்தவர் திரு முசாமி அண்ணன் அவர்கள் வந்தார்கள். கட்சி மீண்டும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம் என்று கூறினார்கள். நான் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை கவனித்து வந்தேன். ஜானகி அம்மாள் விட்டுக் கொடுத்தார்கள். ஜானகி அம்மாள் ஒரு பிரிவின் தலைவர், அவர் விட்டுக் கொடுத்தார். கட்சி ஒன்றானது. ஆக வரலாறு என்பது திரும்பி கொண்டே தான் இருக்கும், பலமுறை திரும்பும். சில நேரங்களில் அது ட்ராஜடி, சில நேரங்களில் காமெடி என்று சொல்வார்கள். இப்போது திரும்புகிற இந்த வரலாறு எதை நோக்கி போகிறது? அதிமுகவுக்கான அரசியல் நிர்பந்தங்கள் என்ன? அதிமுகவுக்கான அரசியல் நிர்பந்தம் என்பது நகராட்சி தேர்தலிலே ஏற்பட்ட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம். அது வெறுமனே பணத்தால் கிடைத்த வெற்றி,
அல்லது வந்து அது செயற்கை வெற்றி என்றெல்லாம் கூறிவிட முடியாது. இரண்டு கட்சிகளுமே பணம் செலவழித்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனால் பணத்தையும் தாண்டி ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது திமுகவுக்கு. அந்த வெற்றி என்பது வாக்கு சதவீதத்திலே பல இடங்களிலே 25% வருகிறது. பொதுவாக வெற்றி பெற்ற கட்சிக்கும் அடுத்த நிலையில் வருகிற கட்சிக்கும் இடையே வந்து ஒரு 5-6% வாக்கு வித்தியாசம் வரும் பலமுனை போட்டி வரும்போது. இப்போது பலமுனை போட்டி, ஆனால் வெற்றி வித்தியாசம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. சராசரியாக 20 என்று வைத்துக் கொள்ளலாம். 20% வெற்றி வித்தியாசத்தோடு ஒரு கட்சியை எதிர்கொள்ள வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு எதிர்கட்சி அரசியல் செய்ய வேண்டும். இப்படியான ஒரு அரசியல் நிர்பந்தம் அதிமுகவுக்கு இருக்கிறது. நேற்றைக்கு வந்து அதிமுக பாஜக பாமக கூட்டணி பற்றி திரு அன்புமணி அவர்கள் கூறிய பேட்டி இன்று ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்துள்ளது. பாரதிய ஜனதா 3வது பெரிய கட்சி என்பதை அன்புமணி நிராகரிக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே பழைய கூட்டணி தொடர்ந்திருந்தால் வெற்றி விகிதாச்சாரம் 60-40 என்றுதான் பிரிந்திருக்கும். அதாவது 60% திமுக 40% அதிமுக என்றுதான் பிரிந்திருக்கும். அதிமுக கூட்டணி என்றுதான் பிரிந்திருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆக 2024 மக்களவைத் தேர்தல் முக்கியம். 2024 மக்களவைத் தேர்தலிலே பாஜகவுக்கு நிர்பந்தம் இருக்கிறது. அதிகப்படியான எம்பிக்கள் தேவை. இங்கே 40 MPக்கள், 39+1 இங்கிருந்து அதிகப்படியான எம்பிக்கள் வேண்டும் என்றால் அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும். சொல்லப்போனால் அதிமுகவில் பிளவு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா. இது 2017 நிலைமை. இப்போது 2022 5 ஆண்டு கழித்து மீண்டும் ஒரு முறை சக்கரம் சுழல்கிறது, சரித்திரம் திரும்புகிறது. பாரதிய ஜனதாவே இந்த ஒற்றுமை முயற்சிக்கு பின்னணியில் இருக்கலாம். காரணம், பலவீனப்பட்ட அதிமுகவோடு கூட்டணி வைத்து பாரதிய ஜனதாவுக்கு லாபம் இல்லை. ஆக எல்லாமே ஒரு அரசியல் தான், அரசியல் நிர்பந்தம் தான். அந்த வகையிலே வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரது மனசாட்சியான சையதுகான் மூலமாக முதல் துருப்பு அல்லது முதல் கார்டை இறக்கி இருக்கிறார். இப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். இப்போது இதற்கான எதிர்வினை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருந்து வர வேண்டும். இதில் டிடிவி அவர்கள் நிலைப்பாடு என்ன? திரும்ப சசிகலா அவர்கள் நிலைப்பாடு நமக்கு தெரிந்தது தான். காரணம், அவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர் என்று அவர் கூறுகிறார். அதற்கான வழக்கெல்லாம் நடக்கிறது. டிடி அவர்களை பொறுத்தவரையிலே ஏற்கனவே நிலைமையை தெளிவுபடுத்தி விட்டார். நான் தனி கட்சி, தனி சின்னம், உண்மையான அம்மாவின் ஆட்சியை அமைப்பது தான் எங்கள் லட்சியம். எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் எனது கட்சி நிர்வாகிகளோடு கலந்து பேசித்தான் நான் முடிவு எடுக்க முடியும். இப்படியெல்லாம் அவர் ஏற்கனவே தன் நிலைப்பாடை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த நிலைப்பாட்டில் தான் அவர் தொடர்வார். காரணம், எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு வளருங்கட்சிக்கும் தேர்தல் கமிஷனின் பதிவு, சின்ன ஒதுக்கீடு, அதற்கு பிறகு குறிப்பிட்ட சதவீதத்தை பெற்று சின்னத்தை நிரந்தரமாக்குதல், இதுதான் ஒரு கட்சியின் பரிணாம வளர்ச்சியின் அடுத்தடுத்த படி நிலைகள். அதை நோக்கி அமமுக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அதிமுகவோடு அமமுக இணையுமா அல்லது அதிமுக கூட்டணியில் தொடருமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பல விடைகள் எதிர்காலத்தில் தான் நமக்கு கிடைக்கும். பொதுவாக அதிமுக பிளவுபட்ட எங்கள் காலத்தைய 89 வரலாறு, அதிமுக ஒற்றுமைப்படும் போது பிளவுபடுவதற்கு முன்னால் யார் யாருக்கு என்னென்ன கட்சி பதவிகளோ அந்த கட்சி பதவிகளில் அப்படியே தொடர்வார்கள் என்று ஒரு பெரிய பிராட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அப்படியான அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது வரப்போகிறதா என்பது நமக்கு தெரியாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கருத்து முன்வைக்கப் போகிறார்கள் என்பது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஆக எடப்பாடி அவர்களுக்கு ஓபிஎஸ் வைத்த செக், அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த செக்மேட் ஆகுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒற்றுமை முயற்சிக்கு கை கொடுப்பார்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமை முயற்சி மூலமாக அதிமுக பலமடையும் அது போக போகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் திமுகவும் இந்த அரசியல் டெவலப்மெண்ட், இந்த வளர்ச்சி, இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்துத்தான் வருகிறது. அவர்களும் பார்த்துத்தான் வருவார்கள். ஆக அதிமுகவிலே பல முறை ஒற்றுமை முயற்சிகள் முன்பு நடந்திருக்கின்றன, ஆனால் அது பலிக்கவில்லை. காரணம், அப்போது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. இப்போது அது எதிர்கட்சியாக இருந்தது. ஏற்கனவே ஒரு முறை வந்து 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலிலே ஒரு வகையான ரிசல்ட் கிடைத்து விட்டது. இப்போது வேறு வகையான ரிசல்ட் கிடைத்திருக்கிறது. என்றாலும் கூட அதிமுகவுக்கு 20-25% ஓட்டு வங்கி இருக்கிறது. அது இரட்டைக்கான ஓட்டு வங்கி, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் உள்ள பிற தலைவர்களுக்கான ஓட்டு வங்கி, அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அது வெற்றிக்கு பத்தாது. ஆக 25% 35% உயர்த்த வேண்டும், 40% உயர்த்த வேண்டும் என்றால் அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற பல்வேறு ஓட்டு வங்கிகளை ஒன்றிணைக்க வேண்டும். அந்த கடமை கட்டாயம் வந்து தலைவர்களுக்கு இருக்கிறது. அப்படித்தான் அவர்கள் இதை பார்க்கிறார்கள். அந்த முதல் பந்து ஓபிஎஸ்இடமிருந்து வந்திருக்கிறது. எதிர்பந்து எடப்பாடியிடமிருந்து வரப்போகிறது. அது வரும்போது இந்த நிலைமை மேலும் வந்து நமக்கு தெளிவுபடும் என்பது எனது எண்ணம். இது இன்றைய ஹலோ ஷாம் நிகழ்ச்சியின் கருத்து. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.